நியூஸ் தமிழ் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் மாதத்துக்குண்டான சிம்ம ராசிக்குண்டான பலன்கள், எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது அப்படிங்கறத நம்ம பாக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வார ராசி பலன்களும் மாத ராசி பலனும் உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கறதுனாலதாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் அப்படிங்கும் போது உங்களுக்கு மிகவும் அற்புதமான அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கறது தாங்க. உங்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமான அமைப்பாகவும் சாதகமான சூழ்நிலையாகவும் மாறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அப்படிங்கறது தாங்க. அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைத்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறது தான், சாதகமான சூழ்நிலை அப்படிங்கறது தான். பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி நேயர்களுக்கு ஆறாம் இடம் அப்படின்னாலே வேலை ஸ்தானங்க. வேலையில சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் அப்படிங்கும் போது நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலையில எந்த தொந்தரவும் இல்லாம வேலை சார்ந்த விஷயங்கள் அதீதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறது தாங்க. பொருளாதார வரவுகள் அப்படிங்கறது சாதகமான அமைப்பும் அதை சார்ந்து உங்களுக்கு டெவலப்மாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார் அப்படிங்கும் போது வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறது உங்களுக்கு சாத்தியக்கூறான அமைப்பு, நீங்கள் நினைத்த மாதிரியே செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும் அப்படிங்கறது தாங்க. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவானின் அனுக்கிரகத்தால வேலை சார்ந்த தொந்தரவுகள் எப்போதுமே இருக்காது இந்த சனி பெயர்ச்சி நடக்கிற வரைக்கும் அப்படிங்கறது தாங்க. அதே மாதிரியாக உங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்களும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஆதாயமும் அனுகூலமும் அற்புதமான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது இந்த மார்ச் மாதம் அப்படிங்கறது தாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சுப நிகழ்வுகளாகவும் சுப செலவினங்களாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தெளிவுடன் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்படிங்கறது தான். பொருளாதார வரவுகள் அப்படிங்கறது எந்த தடையும் இல்லாம உங்களுக்கு சாதகமான அமைப்பும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறது தான். இதுவரை உங்களுக்கு இருந்த கடன் தொந்தரவுகள்ல இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பாகவும், கடன் அடைப்பது அப்படிங்கறது, லோன் வாங்குவது, வீடு கட்டுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாத்தியக்கூறாக இருக்குது அப்படிங்கறது தாங்க. அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கறது நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். சுய தொழில் அப்படிங்கும் போது பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கும் போது உங்களுடைய ஜனன ஜாதகம் உங்களுக்கு சாதகமான அமைப்பாக இருக்குது அப்படின்னா, நடக்கக்கூடிய தசாபதிகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அதை சார்ந்து செயல்படும் போது 100% உங்களுக்கு சாதகமான அமைப்பாக மாறும் அப்படிங்கறது தாங்க. அதே மாதிரியாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின் போது பாத்தீங்கன்னா அதுல இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி சாத்தியமான ஒரு அமைப்பாகவும் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படிங்கறதாங்க. உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும் போது நீங்கள் நினைத்த மாதிரியான வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா சிம்மராசியருக்கு இதுவரை இருந்த தடைகள் அனைத்துமே விலகி உங்களுக்கு சாதகமான அமைப்பாக மாறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அரசாங்க சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இதை சார்ந்த நீங்க முடிவுகள் எடுக்கிறதும், இதை சார்ந்த நீங்க செயல்பாடு செய்யறதும், நீங்க சுப செலவினங்களாக மாற்றுவதும், இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எது எடுத்தாலும் உங்களுக்கு சுபமாக மாறும் அப்படிங்கறது தாங்க. 14ஆம் தேதிக்கு மேல ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கட்டாயம் அதுக்குள்ளார இதை சார்ந்த செயல்பாடுகள் மூவ்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அப்படிங்கறது தாங்க. அதுக்கு மேல கட்டாயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும் இல்லையா, அப்ப இந்த சிம்மராசி நேயர்கள் நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு நீங்க அதைக்குண்டான வேலைகள் செய்யறது விசேஷமான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கறது தாங்க. இந்த சிம்மராசி நேயர்கள் நம்ம சொல்லிருக்கோம் உத்திராட்சம் அணிவது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, பெண்கள் அப்படிங்கும் போது உத்திராட்சம் போடலாமா அப்படின்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கேள்வி வந்துருச்சுங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் சார்ந்த விஷயங்கள் உத்திராட்சம் போடுவது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த ஜாதக ரீதியாக இருக்குது, ஆன்மீக தொழிலா இருக்கக்கூடிய நபர்கள் கட்டாயம் இது அணிவது அப்படிங்கறது சாத்தியமாக இருக்கும் அப்படிங்கறதாங்க. நீங்கள் பூஜை அறையில நீங்க ருத்ராட்சம் வாங்கி வைக்கிறது மற்றும் இந்த ருத்ராட்சத்திற்குண்டான அமைப்பு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது விஷயத்துக்கு நீங்க முக்கியமான விஷயத்துக்கு போறீங்க அப்படின்னா இந்த ருத்ராட்சத்தை நீங்க பயன்படுத்தக்கூடிய பர்ஸ்லயோ இல்ல இதுல எதை வச்சுட்டு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா காரிய வெற்றி ஏற்படுத்தும் அப்படிங்கறது தாங்க. ருத்ராட்சம் அப்படின்னாலே சிவனின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய அம்சம் அப்படிங்கறதாங்க ருத்ராட்சம் அப்படிங்கறது. அப்போ இத நம்ம அதை கேட்டால் பூஜை புனஸ்காரங்களோட நம்ம மேற்கொள்ளும் போது அதன் ரீதியாக நமக்கு நிச்சயமாக வாழ்க்கையில மேம்பாடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா சிம்மராசினர்களுக்கு தனித்துவம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த சிவ வழிபாடு அப்படிங்கும் போது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும் போது விசேஷமா இருக்கும் இந்த சிம்மராசினர்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதீத பல
பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த நாட்கள்ல நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படிங்கும் போது உங்களுக்கு அபரிதமான ஒரு வலிமையாக சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும், தடைகளை நிவர்த்தி பண்ணி சாத்தியமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தாங்க. நீங்கள் கோயிலுக்கு சிவ ஆலயத்திற்கு நீங்க விபூதி பிரசாதம் வாங்கி கொடுக்கறது, அர்ச்சனைக்கு கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு விசேஷமா இருக்கும் அப்படிங்கறத ஞாயிற்றுக்கிழமை எப்போதுமே நீங்க பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு வாரத்தில் ஞாயிறு அப்படிங்கும் போது சிம்மராசி நேயர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய உத்தமமான பவித்திரமான நாளாக இருக்குங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் சிம்மராசி நேயர்களுக்கு மிகவும் விசேஷமான ஒரு பண்பான ஒரு நாளாக இருக்கும் அப்படிங்கறது தாங்க. அதே மாதிரி அரசியல் முடிவுகள் எடுப்பது, சிந்தனை செயல்பாடுகள், சுபச்சடவின் இது எல்லாமே பாத்தீங்கன்னா 14ஆம் தேதிக்குண்டான அமைப்புகள், முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் அற்புதமான அமைப்பும் காரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கறதாங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தடைகளை கொடுக்கறதும் குழப்பமான சூழ்நிலை கொடுக்கும் அப்படிங்கறதான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க நம்ம சொன்ன மாதிரி விபூதி அர்ச்சனைக்கு வாங்கி கொடுக்கறதும், அதே மாதிரி சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை விடாது நீங்க செய்யறீங்க அப்படின்னா எப்போதுமே உங்களுக்கு மேம்பாடாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருப்பாங்க அப்படின்னா நீங்க கேள்விப்படுவீங்க இல்லையா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் விரதத்துக்கு உண்டான அமைப்பு அப்படிங்கறத. ஆனால் சிம்மராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க எந்த அளவுக்கு நீங்க மேற்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு இறை வழிபாடு உங்களுக்கு மேம்பாடான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கறதாங்க. இது உண்மையிலேயே சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு ரகசியமான ஒரு அமைப்பு அப்படிங்கறது தாங்க. நிச்சயம் அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கறது முன்னேற்ற பாதைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறது தான். அடுத்ததான் இந்த மாதத்தின் நிகழ்வுகள் அப்படிங்கும் போது திருமணம் சார்ந்த நபர்களுக்கு கட்டாயம் இதுவரை இருந்த தடைகள் நிவர்த்தியாகி உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்புகள் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சுக்கர பகவானும் அங்கே இருக்கா, ராசியாதிபதியும் அங்கே ஏழாம் இடத்தில் அமர்வு அப்படிங்கும் போது இந்த மாத துவக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியக்கூறான அமைப்பும், அதை சார்ந்த செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தாங்க. அதே மாதிரி நீங்க செல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே காரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான சூழ்நிலையும் அனுகமும் இருக்கிறதுனால அதை சார்ந்த நீங்க செயல்படும் போது காரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பொருளாதார வரவுகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாகவும் அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் அப்படிங்கறதான். வேலைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை சார்ந்த விஷயம் அனுகிரகமாக பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அப்படிங்கறது தாங்க. அதே மாதிரி 25ஆம் தேதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு போகிறார் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயம்னா பொருளாதார தடைகள், சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பிற்கு, மூத்த உறவு இடையே சின்ன சின்ன மன வருத்தம் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு நீங்க செய்யும் போது இதுல இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கறதாங்க. எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன செய்யணும் நம்ம சொல்றோம், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம், ஆனா தவிர்க்க முடியாத விஷயத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகளை மேற்கொண்டு நீங்க செய்யும் போது இப்படித்தாங்கிறத நீங்க செஞ்சு செயல்படும் போது கட்டாயம் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகி அதுல காரிய வெற்றி ஏற்படும் அப்படிங்கறதான். சற்று சிரமமாயிருக்கும் அப்படிங்கறதாங்க. நடக்காது அப்படின்லாம் கிடையாதுங்க, சிரமத்திற்கு பின் வெற்றி அப்படிங்கறது தான். நடக்காத சூழ்நிலை அப்படிங்கும் போது இருந்தாலும் நீங்கள் வழிபடக்கூடிய இறைவனின் அனுக்கிரகத்தோட கட்டாயம் சின்ன தடைகளை மீறி வெற்றி ஏற்படக்கூடிய அமோகமான சூழ்நிலை அப்படிங்கறதுக்காகத்தான் ஒவ்வொரு ராசிக்கும் வழிபடக்கூடிய தெய்வங்களை நம்ம மென்ஷன் பண்ணிட்டே வர்றோங்க. இந்த இதை நீங்க வழிபாடு மேற்கொள்ளும் போது கட்டாயம் காரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதாங்க. வேலை சார்ந்த விஷயங்களும் தொழிலாளர்களால் உங்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் பொருளாதார மேம்பாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதாங்க. அதே மாதிரி சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கும் போது, சனி பகவான் அப்படின்னாலே பொதுமக்கள்ங்க, பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. சற்று பொதுமக்களிடையே உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத வம்பு வழக்குகளோ தேவையில்லாத விஷயங்களோ நீங்க செயல்படாம இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு சாதக அமைப்பாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பை பாத்தீங்கன்னா பொதுமக்களும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களாலும் ஆதாயமும் அணுகலும் இருக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை நடக்காத விஷயங்களே பாத்தீங்கன்னா பொதுமக்கள் ரீதியாக நீங்க மேற்கொள்ளும் போது கட்டாயம் அது உங்களுக்கு சாத்தியக்கூறாகவும் காரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கறதாங்க. மக்கள் அப்படின்னாலே சனி பகவான் தாங்க. சனி பகவான் ஆட்சியாக சொந்த வீட்டிலே இருக்கிறார் அப்படிங்கும் போது மக்களின் கை அப்படிங்கறது மேலோங்கி நிற்கும் அப்படிங்கறது தாங்க. ஆட்சி சார்ந்த விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் கட்டாயம் இருக்கு. இந்த அரசியல் சார்ந்த இப்ப வரக்கூடிய எலெக்ஷன்ல நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா
எதிர்பாராத நிகழ்வுகளும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறது தாங்க. இந்த காலகட்டத்துல மக்களின் கை அப்படிங்கறது ஓங்கி நிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படிங்கறதுனால, இந்த காலகட்டம் மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறுது அப்படிங்கறத விட சேர்த்து மக்களின் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கறது தான். இதை சார்ந்து நீங்க செயல்படும் போது உங்களுக்கு மக்களின் எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு ஏற்றாற்போல் செயல்படும் போது கட்டாயம் உங்களுக்கும் காரிய வெற்றி ஏற்படும் அப்படிங்கறது தாங்க. இந்த வரக்கூடிய எலெக்ஷன் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த இடத்தில் சூரியனா சனி பகவானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆளுமை திறன் அப்படிங்கறது சூரியனாக இருந்தாலும் மக்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானின் ஒத்துழைப்பு இன்றி எங்கும் வெற்றி கிடையாது அப்படிங்கறதுனால, இந்த இடத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் அப்படிங்கும் போது மக்களின் கை ஓங்குவதும் அதை சார்ந்து செயல்படும் போது மக்களுடைய ஒத்துழைப்புக்காக நீங்க அவங்களுக்கு எதை செய்தாலும் உங்களுக்கு அது சாதகமும் காரிய வெற்றியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும் அப்படிங்கறது தாங்க. இந்த சிம்மராசி நேயர்களே, சிவன் வழிபாடு எப்போதும் போல சிவன் வழிபாடு உங்களுக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறதுதான். முக்கியமான ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா, நீங்க விபூதி பிரசாதம் ஆலயத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்க செய்யுங்க. எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகி தவிடு புடியாக மாறி உங்களுக்கு அது காரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அனுகூலமான ஒரு அமைப்பாக மாறி கொடுக்கும் அப்படிங்கறதாங்க. விசேஷமா இருக்கும், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கறது தாங்க. இந்த மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு அதீதமான நற்பண்புகள் அதிகமா இருக்குதுங்க. அதை மேற்கொண்டு நீங்க செயல்படும் போது சாத்திய கூறுகள் அப்படிங்கறது சாதகமான அமைப்பாக இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கறது விஷயம் இருக்குது இல்லையா, திருமணமும் சரி, அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களிடையே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதும் மறைவதுமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்க பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்குதுங்க. அந்த மாதிரி காலகட்டத்துக்கு அப்படிங்கும் போது நீங்க அது நிரந்தரம் கிடையாது சரிங்களா. கொஞ்சம் அது காலதாமதமாக இருந்தாலும் கூட அது நிரந்தரமான அமைப்பு அப்படிங்கறது இல்லாததுனால சீக்கிரமாக மறைந்து உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் அந்த விஷயத்துல நீங்க சற்று கவனமா இருந்தாலே போதுங்க. அதே மாதிரி திருமணம் ஆன நபர்களுக்கு பாத்தீங்கன்னா, கணவனாக இருந்தால் மனைவிடைய கருத்து வேறுபாடும், மனைவியாக இருந்தால் கணவனிடையே மருத்துவ வேறுபாடும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கறது தாங்க. அந்த மாதிரி இல்ல, நாங்க அன்னுன்யமா தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கட்டாயம் உடல் சார்ந்த உபாதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, ஏதோ ஒரு பாதகம் உண்டு அப்படிங்கறது தாங்க. நீங்கள் குடும்பத்திலேயே சின்ன சின்ன மன வருத்தங்களை கொடுக்கறதும் அப்படி இல்ல அப்படின்னா உடல் ரீதியான உபாதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நம்ம சொன்ன வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாம உங்களுக்கு சாதகமான காரிய வெற்றி ஏற்படும் அப்படிங்கறது தாங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீனு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு அதுக்குண்டான விளக்கத்தை நான் கொடுக்குறேங்க. மிக்க நன்றி.